ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, சில பேருக்கு வந்து வார்த்தைகள்னால் பிரச்சனைகள் வர்றதும், அதாவது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும், எதிராளிகிட்ட வந்து ஏதாவது ஒன்று நல்லவங்க நீங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லவங்களான்னு கேட்டுருவாங்க. அப்போ அவங்க வந்து அது ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு வேளை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானால இருந்தால் என்னங்க அப்படி கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாதவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, மனசுலேயே பகையாக நினச்சி அந்த பகையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மைகள். சின்ன விஷய பிரச்சனையாகவும் அது பெருசாக பூதாகரமாகி அன்வான்டான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால், அந்த தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பாதகாதிபதி தசை ஆரம்பிக்கும், இல்லை பாதகாதிபதி புத்தி ஆரம்பிக்கும், பாதகாதிபதி அந்தரம் ஆரம்பிக்கும். அதுதான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலோ, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடங்குது, என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் போயின்ட்டுருக்கே, வண்டி வேறு ரூட்டில் போதே, ரைட்டில் போனால் லெஃப்டில் போதே அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனை வருது அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு கன்சல்டேஷன் லெவலில் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஜாதக ரீதியாக என்னென்ன இருக்குது, அது ஏன் அப்படிலாம் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு, அதுக்காக நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனவுடனே அவர் போய் சாமின்னு கூப்பிட்றது அதெல்லாம் இல்லை. அப்போ ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கணக்கு பண்ண ஒரு சில விஷயங்கள் உண்டுங்க. அப்படிங்கும்போது அங்கே போய் பார்க்கும்பொழுது அவங்க பேசட்டும், சரி என்கிட்ட வராங்கன்னா ஜாதகத்துக்கு வராங்க, பணம் வாங்கி தானே பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு சொல்லட்டும், அவங்க உங்கள் இதெல்லாம் எல்லாம் சொல்லி முடிக்கட்டும், இந்த தேதியில் என்னென்ன ஆச்சு என்னென்ன ஆச்சுன்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்களோட கேள்விகள் கேட்டுவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் ஃபஸ்ட்டு ப்ரீத்தி பண்ணிக்கோங்க. ப்ரீத்தி பண்ணிக்கோங்கன்னா அதுக்குள்ள பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஏன் கிரகங்களுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6, 8, 12 இந்த மாதிரிக்கான கணக்குகளில் ஒருவேளை ஒரு சனீஸ்வர பகவானோ ராகு கேத்துக்களோ சூரிய பகவானோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எதிரிகளால் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிறது லக்னத்துலேருந்து, சரிங்களா? அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு பாதிப்புகள் வராது. ஒருவேளை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவோ 6, 8, 12 புதனோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவானோ இந்த மாதிரி அமைப்புகள் வந்துடுத்துன்னா, நட்பே பகையாகக்கூடிய தன்மையும் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால பகைகள் வரக்கூடிய தன்மையும் வந்துடும். சில ஜாதகத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து இந்த மாதிரி அவங்க பித்ருக்கள் செய்த பாவத்தினால் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கணுங்கிறது இருக்கும்போது அந்த காலத்தில் வரும். அப்போ அது ராகு கேதுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வரும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் சூட்சமமாக தெரிஞ்சுட்டு பண்ணுறது தான் விசேஷமாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த ஜோதிட ரீதியான இது ஒரு ரெஃபரன்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது அன்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க, குரு தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது உண்மை. அப்படிங்கும் பொழுது ஒரு மகான் ஒரு குரு உங்களுக்குன்னு ஒருத்தர் வழிபாடுகளுக்கு நீங்கள் பண்ணுறது வந்து நன்மை. அப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கிறது. இது நான் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது இந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம். கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கிறது, இந்த கொண்டக்கடலை மஞ்சள் கலர் பட்டு துணியை எடுத்து வச்சுக்கிறது, அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் இந்த கொண்டக்கடலையை போடுறது, இந்த கொண்டக்கடலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தலையை 27 தடவை தலையை சுற்றுறது, தலையை சுற்றிட்டு ஓடுற நீரில் ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 3 வாரம் உங்கள் வீட்டில் வைக்கிறது, அதாவது முதல் வியாழன் 2வது வியாழன் 3வது வியாழன் இதில் கொண்டு போய் இதை வீட்டில் வச்சுட்டு இதை நிலையில் மாட்டலாம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இதை வச்சுட்டு ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டுடுறது, சரிங்களா? இதை போய் போட்டுறது, அந்த பட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க, அதை போட்டுடணும். பட்டுன்னு வாங்கினா ஒரிஜினல் பட்டாக வாங்குங்க. அப்படிங்கும்பொழுது அதை எடுத்து போட்டுருங்க. இது ஒரு வகையான பிரயோகமாக இருக்குங்க. இது பண்ணும் பொழுது என்னாகுங்க, இப்போ நான் சொன்ன ஒரு கெடு பலன்கள்லாம் இல்லாத தன்மைகளை மாற்றி கொடுக்குங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது ஏன் சுய ஜாதகத்துக்கு சொல்கிறோன்னா, இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒவ்வொருத்தரும் அந்த சாட்லேயே வந்து ரிவ்யூஸ் கேட்டுக்கிறாங்க. சில வீடியோஸ்லாம் நானே பார்க்குறேன், இது பண்ணிங்களே பழிச்சுதானா, அந்த ஜாதகத்துக்கு அது பழிக்கும், இன்னொரு ஜாதகத்துக்கு அது பழிக்காது. அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதை நம்ம சொல்கிறோம், சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதை பண்ணுங்கள். அப்போ ஜென்ரலாக பண்ணால் இது பழிக்குமா? 100% பழிக்கும். ஆனால் அதோடய வீரியம் வந்து ஒரு 50% ரேஞ்ச் தான் இருக்கும். ஜாதகத்தையும் சேர்த்து பண்ணும் பொழுது ஃபுல்லாகவே கிடைக்குங்கிறது தான் உண்மை, சரியா? அப்போ அதையும் நீங்கள் பண்ணிக்கிற விஷயங்களும் அதே மாதிரி
இங்கே இன்னொரு பிரயோகம் என்ன பண்ணுங்கன்னா, இது பேர் லட்டு தாந்திரிகம்னு பேருங்க. என்னடா லட்டு தாந்திரிகம்ங்கிறாங்களே, நினச்சிக்காதீங்க, உண்மை சரிங்களா. அந்த லட்டு வந்து நீங்கள் செய்யணும், கடையில் போய் இந்த ஸ்வீட்டில் வாங்கினா இந்த ஸ்வீட்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லட்டு செய்கிறது அதான் ஏகப்பட்ட யூடியூப்பில் தான் லட்டு உற்பத்திலாம் போடுறாங்களே, அதை உட்காந்து நீங்கள் பார்த்து உங்கள் கையாலேயே பிடிச்சிட்டு அதை வியாழக்கிழமையில் பிடிங்க. பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட குருவை நினச்சிண்டு கையால் பிடிச்சி வச்சுட்டு அதில் நீங்கள் எவ்வளோ கவுண்ட் வேணால் வச்சுக்கலாங்க. இதெல்லாம் இந்த கவுண்ட்டு தான், அந்த கவுண்ட் இல்லை. ஒரு 10 பேர் கொடுக்குனா 10 பேர் கொடுங்க, 20 பேர் கொடுக்குன்னா கொடுங்க. ஆனால் இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கோயில் வாசல்லையோ புனிதமான இடங்களில் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. ஒரு நல்ல காரியங்கள் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பரிகாரம் அப்படின்னீங்கன்னா பயந்துருவாங்க எல்லாரும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ திடீர்னு யாராக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க. அதனால தான் அந்த கோயில் இடங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லேயே போய் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க அன்போடு வாங்கிக்குவாங்க. இது டிவைனிட்டியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோயில்கிட்ட போயிட்டு அந்த பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்துட்டு சுவாமிக்கிட்ட வச்சுட்டு பண்ணலாம். சில பேர் சுத்தபத்தமாக பண்ணோன்னா வச்சுப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனாலும் தட்சிணாமூர்த்தி சன்னிதிக்கிட்ட வச்சு இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது இது சுவாமி பிரசாதம் சொல்லியும் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் பரிகாரம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா இதை வாங்கி சாப்பிட்றவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ நீங்கள் கொடுக்கும்பொழுது அவங்களும் சுபிட்சமாக இருப்பாங்கன்றது தான் உண்மைங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த வியாழக்கிழமை செய்யணும் அன்பர்களே. இதே போல் நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் ஜோதிட ரீதியான விஷயங்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அன்பர்களே. அதையும் நீங்கள் போய் பார்த்து அதை பயனடையலாம். இதில் நெருக்கி 400 வீடியோ கிட்டக்கு வந்துருச்சுங்க. அதையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பயனடையலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அதனால் நீங்களும் பார்த்துட்டு பயன் அடைஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயம் இது யாருக்காவது ஒரு யோகமாக மாறக்கூடிய அமைப்புகளாகவும் வரும். அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கிதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு சிவலிங்கம் நிறைய பேர் வந்து நம்ம குருலிங்கம் அந்த அது நம்ம பானலிங்கத்தோட சேர்த்து குரு பீடத்தோடு வச்சு கொடுக்கறத அன்பாக கொடுத்துட்ருக்க அன்பர்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாம் வந்துருச்சு, நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். யார் யாரெல்லாம் போஸ்டலுக்கு புக் பண்ணிங்களோ வீடு தேடி வந்துடும், அது ஒவ்வொன்றா வந்துடும். அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாங்க கேலண்டர் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி போஸ்டலில் தான் வேணும்னா போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிட்றோம் அன்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விஷயங்கள் கலைகளே கற்றுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு குரு தட்சணையாக எடுத்து ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை சிவாலயத்தில் கொண்டு போய் இது என்னுடைய குரு காணிக்கைன்னு சொல்லி செஞ்சுட்டு நீங்கள் இதை பண்ணும்போது, ஏன்னா எந்த திசையில் இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு இதில் நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அந்த இடத்துல வந்து இன்டைரக்டாக வந்து ஒரு இது ஆசீர்வாதமாக உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஒரு குரு இதாக அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் செய்யும் பொழுது சீக்கிரம் சித்தியாயிரும். இதில் பெனிஃபிட் ஆக போகிறது நீங்கள் தான் அன்பர்களே. இதை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.